பயணிகளின் கனிவான கவனத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் இடம் ஃப்ரெஷ்ஷாயோசி ரயில் நிலையம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல் ஃப்ரெஷ்ஷாயோசி. நான் உங்கள் மகேஷ். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை ஏமாற்றி நம்ம நம்ப வச்சு கழுத்து இருந்தாலும் நம்ம அவங்கள விட்டுலாம் தான் நினைப்போம், ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்க கேட்டவன் அவனை விடாதீங்க, அவனை பழி வாங்குக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி பக்காவாக யோசித்து பக்குவமாக பழி வாங்கின ஒரு சில பேர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செம்ம காமெடியாக, அது மட்டும் இல்லாமல் வினோதமாக எடுக்கப்பட்ட ஒரு சில ரிவெஞ்சர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது மார்க் பவுஸ் லேப்டாப். 2011 வருஷம் மார்ச் மாதம் மார்க் பவோட லேப்டாப் வந்து தொலைஞ்சு போயிடுது. அது அவர் எதாச்சியாக தொலைச்சிட்டே தான் நினச்சாரு, ஆனால் அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது அவரோட லேப்டாப் திருட்டு போயிடுச்சுன்னு. நம்மளுக்கு சொந்தமான பொருள் ஏதாவது காண போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நிஜமாலே காண்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை திருடினவங்கள கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்க மாதிரி அவங்க மேலே ரிவெஞ்சு கூட எடுக்க முடியாது. ஆனால் இந்த கேஸில் அப்படி கிடையாது. ஏன்னா மார்க் பவ் வந்து ஒரு ஹேக்கர். அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, மத்தவங்க லேப்டாப் ஹேக் பண்ணாதானே தப்பு, நம்ம லேப்டாப்பே நம்ம ஹேக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அதை ஹேக் பண்றாரு. அப்படி ஹேக் பண்ணும்போது அந்த திருடிட்டு போன திருடன் மார்க் பவோட லேப்டாப்ல இருக்க வெப்கேம் முன்னாடி செம்ம காமெடியா ஒரு டான்ஸ் ஆடுறான். அந்த டான்ஸ் எடுத்துட்டு போய் மார்க் பவ் தன்னோட யூடியூப் சேனல்ல அப்லோடும் பண்றாரு. அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் அந்த திருடனுக்கு ரொம்பவே அசிங்கமாயிடுது. அப்புறம் அந்த திருட மார்க் பவ் கிட்ட போய் அவரோட லேப்டாப்பை கொடுத்துட்டு, நான் தான் உன் லேப்டாப்பை கொடுத்துட்டேனே, அந்த வீடியோ வச்சு ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து மார்க் பவ் என்ன சொன்னார்னா, வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் இப்போ கூட போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ வரும். டோன்ட் ஸ்டீல் ஹேக்கர்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வரும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிட்டார் ரிவெஞ்ச். எப்பயுமே ஏர்போர்ட் இல்லைனா ஏர்லைன்ஸில் போகும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், அதாவது நம்மளோட லக்கேஜ் தொலைஞ்சிருமோ இல்லைனா நம்மளோட எக்ஸ்பென்சிவான லக்கேஜ் வந்து டேமேஜ் ஆகிடுமோ, அந்த மாதிரி நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த கேஸ்லேயும் அந்தமாரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதாவது ஒரு கெனடியன் மியூசிஷியன் டேவ் கேரல் அவரோட எக்ஸ்பென்சிவான கிட்டாரை எடுத்துக்கிட்டு ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு. அதாவது யுனைடெட் ஏர்லைன்ஸில் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கிட்டாரை ரொம்பவே கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணி அந்த கிட்டாரை உடச்சிடுறாங்க. அதனால் அவருக்கு ரொம்பவே காண்டாகுது. இவனுங்க மேலே எப்படி ரிவெஞ்ச் எடுக்க முடியும், எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிக்காரனாக இருப்பான், எல்லாம் ஏர்போர்ட் கம்பெனிக்காரன், இவன் மேலே எப்படி ரிவெஞ்ச் எடுப்பார்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மியூசிஷியன்றதுனால அவர் வந்து ஒரு பாட்டு உருவாக்குறாரு, அதாவது யுனைடெட் பிரேக்ஸ் கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உருவாக்குனாரு. அந்த பாட்டையும் அவர் யூடியூப்பில் போட்டதுனால ரொம்ப வைரல் ஆகி அந்தோட கம்பெனியோட ஷேரே சுமார் 180 மில்லியன் டாலர் கம்மி ஆயிடுச்சு. இதோட பெஸ்ட் வேலை ஒருத்தரால எப்பயாவது ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா? சாம்பார் ஆப்பு எனக்கு. அடுத்து நம்ம கேட்க போகிறது ரொம்பவே காமெடியான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் மேலே வந்து நம்ம எப்பயுமே ரிவெஞ்ச் எடுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த கேஸில் அப்படி கிடையாது. ஸ்டெஃப் ஸ்ட்ரேயர் அப்படின்றவங்க தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் மேலே போய் ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. பாவம் அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணாரோ வாங்க இப்போ பார்க்கலாம். அதாவது பிலிஃபைடியா அப்படின்ற ஒரு நகரத்தில் ஒரு ட்ரெயினில் வந்து ஸ்டெஃப் ஸ்ட்ரேயர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு பின்னாடி உட்காந்து ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே முட்டாள், அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் சொல்லிகிட்டே வராரு. இதெல்லாம் கேட்ட ஸ்டெஃப் ஸ்ட்ரேயருக்கு ரொம்பவே காண்டாவது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் தரணும், இவன் மேல நம்ம எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி அவர் பேசினது எல்லாத்தையும் டைப் பண்ணி அந்த ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றாங்க. அது வந்து ரொம்பவே வைரல் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஆளோட ஒய்ஃப் கிட்டையும் போய் சேருது. அப்படி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து நீங்கள் கேட்க போகிறது ரொம்பவே காமெடியான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இது நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் இந்த ரெடிட்ன்றதும். அதில் ஒருத்தவங்க ஷேர் பண்ண கதையை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது அவங்க வந்து 8th grade படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிக்கும் போது அவங்க வந்து 2 sandwich எப்பயுமே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்று வந்து பிரேக்கில் சாப்பிட்றதுக்கும், இன்னொன்று வந்து கிளாஸில் சாப்பிட்றதுக்கும். அதாவது வந்து அவங்களுடைய டீச்சர் வந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். அதனால் வந்து கிளாஸில் சாப்பிட்றதுக்கும் 2 sandwich எப்பயுமே எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு நாள் என்ன வந்து யாரும் வந்து அவங்களோட ஒரு சாண்ட்விச்
சாண்ட்விச் சாப்பிட்டுறாங்க. அது வந்து அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க தனக்கு முன்னாடி உட்காந்துருக்க பையன் தான் அந்த சாண்ட்விச் சாப்பிட்டவனு. ஆனால் அவங்ககிட்ட கேட்கும் போது நான் அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவிட்டா பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி ரெண்டு சாண்ட்விச் எடுத்துருப்போது ஒன்று சாப்பிட்ருக்கான். அப்போ வந்து இவங்க கிளியராக பாட்டுறாங்க அவன் தான் சாப்பிட்டான்னு சொல்லி. ஆனால் மூணாவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி அவங்களோட சாண்ட்விச் ஃபுல்லாக ரெட் ஹாட் ஸ்பைசி சாஸை ஊற்றி எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. அவங்க பிளானும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி அந்த பையனும் அதை சாப்பிட்டுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மெயின் விஷயமே நடக்குது. அவங்க கிளாஸ் டீச்சர் சாப்பிட மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களே தவிர தண்ணிலாம் குடிக்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதனால அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அவங்க கண்ணுலேருந்து தண்ணி மட்டும்தான் கொட்டிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோடனே பாத்ரூம்குள்ளே போனவன் தான் அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லையே. அடுத்து நீங்கள் கேட்க போகிற விஷயம் ரொம்பவே ஒரு காமெடியான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா வீடுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு அண்ணன் ஒரு தம்பி அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வாழா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அமெரிக்காவில் இருக்க ஒரு வீட்டில் ரெண்டு அமைதியான தம்பிங்களும் ஒரு அராத்தான அண்ணனும் இருக்காங்க. இந்த அமைதியான தம்பிங்களுக்கு என்ன வேலைனா அவங்க கார்டனில் கூடுற குப்பையெல்லாம் பெருக்கி ஒன்றா சேர்த்து வைக்கணும். அதான் அவங்க அம்மா அவங்களுக்கு கொடுத்த வேலை. ஆனால் இந்த ரவுடி அண்ணன் வந்து என்ன பண்ணுவானா அவங்க சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் வந்து களைச்சி போட்டு போயிடுவான். அதனால் அவங்க அம்மா கிட்ட இந்த அமைதியான தம்பிங்க தான் எப்பயுமே திட்டுவாங்க, திருப்பி போய் பெருக்கணும் அவங்க. இதேமாரி தொடர்ந்து நடக்க நடக்க அந்த தம்பிங்களுக்கு ரொம்பவே காண்டாகுது. அதனால் இந்த அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பாடம் போட்டணும், அவன் மேலே எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாளும் அதேமாதிரி போய் குப்பையை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க எங்கே சேர்த்து வைக்கிறாங்கன்னா ஃபயர் ஹைட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது வந்து தெருவில் திடீர்னு தீ பிடிச்சின்னா ஃபயர்மேன்லாம் வந்து அதில் கனெக்ட் பண்ணி தான் தண்ணியை தூக்கி அந்த ஃபயர் அணைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது மேலே போய் அதை சேர்த்து வைக்கிறாங்க. அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து எட்டி உதைப்பான், அவன் கால் வந்து திருப்பி வந்து அடிபடும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலான்னு சொல்லி ஓரமாக நின்று அதை பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் என்ன பண்ணுறானா இன்றைக்கி என்ன ஜாலியான மூடில் இருந்தானோ தெரில, அதெல்லாம் தள்ளி விடாமல் ஓடியாந்து அது மேலே வந்து குச்சிடுறான். அண்ணல ஸ்ட்ரெயிட்டாக போய் வாய் அடித்து அண்ணனுக்கு வாய் வாய்க்கா வரைக்கும் போயிடுச்சு. அடுத்து நீங்கள் கேட்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவெஞ்சுன்னு தான் சொல்லணும். என்ன தான் இவ்வளோ நேரம் நம்ம ரொம்பவே காமெடியான ரிவெஞ்சஸ்லாம் பார்த்தாலும் இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே சீரியஸானது. ஏன்னா வந்து கேட்டி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து தண்ணியில் மூழ் கடிச்சு கொண்டுடுறாரு. அப்புறம் அவருக்கு வந்து வாழ்நாள் தண்டனை கொடுத்துட்றாங்க ஜெயிலில். அப்படி அவர் ஜெயிலுக்கு போனோடனே அதிர்ஷ்டவசமாக அவர் வந்து தன்னோட ரிலேட்டிவை சந்திக்கிறாரு ஜெயிலில். அந்த ரிலேட்டிவ் வந்து என்ன தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு இப்போ நான் சொன்னதில் அவர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேட்டிவ் வந்து அவருக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து நீ வந்து என்கிட்ட கத்தி குத்து வாங்கிருக்கணும், இல்லைனா நீ வந்து என் கையால் டேட்டோ போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து டேட்டோ போட்டுக்கிறது தான் ரொம்ப ஈஸி, அதனால் நான் அதை பண்ணியிருக்கேன்னு அந்த ஜெயில் கைதி சொல்லியிருக்கான். அதே மாதிரி அவரும் டேட்டோ போட்டு விட்ருக்காரு. அவர் என்ன பண்ணான்னு நீங்களே பாருங்களேன். கரெக்டாக அந்த ஜெயில் கைதியோட தலையிலேயே கேட்டிஸ் ரிவெஞ்ச் அப்படின்னு அந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம ஒரு சில ஃபன்னியான ரிவெஞ்சஸ்லாம் கொஞ்சம் வேகமாக ஃபோட்டோ வழியாக பார்த்துடலாம். அதாவது நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா அந்த பெயிண்டிங் காய். இந்த பெயிண்டிங் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட வேலையை தான் அவர் சின்சியராக பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவர் எதை வந்து பெயிண்ட் பண்ணி மறைக்கிறாருனா ஒரு புள்ளிங்கோங்களாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு வரைஞ்ச ஒரு டிராயிங்கை தான் அவர் பெயிண்ட் பண்ணி மறைக்கிறாரு. அதனால் அந்த புள்ளிங்கோலாம் சேர்ந்து அடுத்த டைம் என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள். எப்பயுமே நோ பார்க்கிங்கில் நம்ம பார்க் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுங்களாம் நிறுத்துகிற இடத்துல நம்ம பார்க் பண்ணவே கூடாதுன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூடலாம் சண்டை போட்டால் இப்படி தான் நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் ரொம்பவே காமெடியாக இருந்திருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாயேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகேஷ். பாய்.